சாணக்கியன் பிசினஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஈரோட்டில் ஒரு வியாபார குடும்பத்தில் பிறந்து இன்று ஒரு பெண் தொழிலதிபராக விளங்குவதால் என் அனுபவங்களை வைத்து தொடர்ந்து தொழில் ஆலோசனைகளை இந்த சேனலில் வழங்க இருக்கிறேன். சோ நம்ம சேனல் சாணக்கியனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வாய்ப்புள்ள ஒரு ஆன்லைன் பிசினஸ் பத்தி நான் இப்ப சொல்றேன். எனக்கு கொஞ்சம் த்ராட் இன்ஃபெக்ஷன், குரல் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த ஆன்லைன் பிசினஸ் வந்து நமக்கு தெரிஞ்சது ஆன்லைன்ல ட்ரெஸ் சேல்ஸ் தான் மெயினா. ஆனா ட்ரெஸ்ஸோட நம்ம நிறுத்தணும்னு அவசியம் கிடையாது, எது வேணாலும் விற்கலாம், எனி திங் அண்ட் எவ்ரி திங் விற்க முடியும். இந்த தொழில மாசம் பல லட்சம் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் இந்த பிசினஸ் பண்றாரு, அவர்கிட்ட நான் விசாரிச்சுட்டு இருந்தேன் இந்த பிசினஸ் பத்தி. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, நான் சின்ன அளவுல தான் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, நான் அவங்க வீட்டுக்கு போனா ரெண்டே ரெண்டு பெண் குழந்தைங்க தான், அவங்கள வச்சு இந்த பிசினஸ் நடத்திட்டு இருக்காரு, வீட்டுல இருந்தே பல லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாரு மாசம் மாசம் அப்படின்னு சொல்லி தகவல் சொன்னாரு. என்ன பிசினஸ் அப்படின்னா, நீங்க எது வேணாலும் விற்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இதுதான் அப்படின்லாம் கிடையாது. டிஷர்ட்டோ, பர்ஃபியூமோ, எலக்ட்ரானிக் ஐட்டமோ, டாய்ஸோ, ஹேண்டிகிராஃப்டோ, பெயிண்டிங்கோ, கன்சியூமர் ப்ராடக்டோ, எது வேணாலும் நீங்க விற்க முடியும். அதுக்கு வந்து களம் அமைச்சு தரக்கூடிய சில வெப்சைட் இருக்கு. என்னன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அமேசான், ஈபே, பிளிப்கார்ட், இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்கு. முதல்ல போய் அதுல நீங்க மெம்பர் ஆகணும். மெம்பர் ஆனீங்கன்னா உங்க பொருளை அதுல போட்டு விற்க முடியும். எப்படி நம்ம சாரி பிசினஸ் எல்லாம் பண்ணும் போது நமக்கான கஸ்டமர் பேஸ உருவாக்கி தான் விக்கிறோமோ, அந்த மாதிரி இதுல உருவாக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரியான நேரத்துல டெலிவரி பண்ணும், சரியான குவாலிட்டி கொடுக்கணும், அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பைசா கூட இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்க உதாரணமா நான் அமேசானுக்கு நான் சொல்றேன், கிட்டத்தட்ட வந்து அமேசான் வேற மாதிரி இருக்கும், ஈபே வேற மாதிரி இருக்கும். அமேசான் அப்படிங்கறதுனா என்னன்னா, ஒரு விலை வச்சு அவங்களுக்கு நம்ம பொருளை கொடுத்துடணும், அவங்க வித்துக்குவாங்க, வித்துட்டு காசு கொடுப்பாங்க. ஈபே பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது வந்து ஒரு புரோக்கர் சைட் மாதிரி. அதாவது நம்ம அந்த பொருளை லிஸ்டிங் பண்ணோம்னா ஈபே வந்து யாராவது வித்தாங்கன்னா காசை வாங்கி நம்ம கிட்ட கொடுப்பாங்க, அப்படிதான். ஆனா அமேசான் அப்படி இல்லை, நம்ம ஒரு ரேட் வச்சு கொடுத்துட்டோம்னா அதுக்கு மேல அவங்க ரேட் வச்சு வித்துக்குவாங்க. சோ இந்த மாதிரி பாலிசியில சின்ன சின்ன சேஞ்ச் இருக்கு. இந்த மாதிரி வெப்சைட்ல அவங்கவுங்களுக்கு உண்டான பாலிசி அவங்கவுங்க வச்சிருப்பாங்க, நிறைய இருக்கு, ஷாப் க்ளூஸ் அது இதுன்னு. ஒரே டைம்ல கூட நீங்க இந்த மூணு முக்கிய சைட்லயும் லிஸ்டிங் பண்ணிக்கலாம், அது வந்து தப்பு கிடையாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு காசெல்லாம் எதுவுமே செலவு பண்ண தேவையில்லை. ஒரு உதாரணமா பாருங்க, நீங்க இருக்கிற இடத்துல டிஷர்ட் நல்லா தாராளமா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. திருப்பூர்ல எல்லாம் டிஷர்ட் நல்லா கிடைக்கும். இப்ப அதை நீங்க லிஸ்டிங் பண்றீங்க, கிடைக்காத இடங்கள்ல உள்ளவங்களுக்கு ஒரே சான்ஸ் வந்து அமேசான்ல வாங்குறதா. ஏன்னா எல்லா பொருளும் எல்லா ஊர்லயும் இன்னைக்கு கிடைக்காது. அதனால கண்டிப்பா அவங்க அமேசான், ஈபே, பிளிப்கார்ட் இந்த மாதிரியான வெப்சைட்டை தான் நாடி இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா மொபைல் அக்சசரிஸ் எல்லாம் கூட நீங்க அதுல விற்கலாம். உதாரணமா பாத்தீங்கன்னா மொபைல் சார்ஜரு, ஸ்கிரீனு. இப்ப நீங்க எந்த தொழில் ஆல்ரெடி ஆஃப்லைன்ல பண்ணிட்டு இருக்கீங்களோ அது சார்ந்து நீங்க வந்து லிஸ்டிங் பண்ணிக்கலாம். உங்க கையில அந்த பொருள் இருந்ததுன்னா லிஸ்டிங் பண்ணலாம், அல்லது அந்த பொருளை வாங்கி வச்சுட்டு லிஸ்டிங் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனா அந்த பொருள் யாராவது ஹோல்சேல் பிசினஸ் பண்றாங்கன்னா அவங்க கூட டை அப் வச்சு கூட நீங்க வந்து லிஸ்டிங் பண்ணலாம். இதுல வந்து ஒரு மெத்தட் இருக்கு, ஆனா அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யணும். என்னன்னா இப்ப பெர்ஃபியூமு, பேங்கிள்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சேட்டாங்கடைங்கன்னு சொல்லுவாங்க, ஹோல்சேலா சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சேட்டாங்கடையில போய் நீங்க வந்து பேசணும் ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி நான் லிஸ்டிங் பண்றேன் அப்படின்ட்டு. ஏன்னா லிஸ்டிங் பண்ணி சேல் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஸ்டாக் இல்லாம போயிடக்கூடாது. அந்த மாதிரி ஓகே அப்படின்னா அவங்கள்ட்ட போய் பர்ஃபியூம் எடுத்து நம்ம சப்ளை பண்ணிக்கலாம், நம்ம ஒரு லாபம் வச்சு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில கடைகள்ல சில டை அப் வச்சு செய்ய முடியும். நீங்க வந்து அழகான ஹேண்டிகிராஃப்ட் செய்யக்கூடியவங்களா இருந்தா, கைவினை பொருட்கள்லாம் இருக்கு, நிறைய இருக்கு பாத்தீங்கன்னா, சொட்டர் பின்றாங்க, ஊஞ்சல் கூட பின்றாங்க, அழகழகா என்னென்னவோ செய்யறாங்க, அந்த பவுல்ல அந்த பெயிண்ட் பண்றாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா அந்த ஜாடியில எல்லாம் அழகா பெயிண்ட் பண்ணி இது பண்றாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் செய்ய முடியும். அதே போல பெயிண்டிங் பண்ண தெரிஞ்சா ஆயில் பெயிண்டிங்க்கு நல்ல கிராக் இருக்கு. போய் அமேசான்ல ஆயில் பெயிண்டிங் அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ஆயில் பெயிண்டிங்கும் 5000-10000 விலை வச்சு வச்சிருப்பாங்க, அவ்வளவு மதிப்பானது ஆயில் பெயிண்டிங் எல்லாம். அதெல்லாம் உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் அமேசான்ல செல்லர் ஆக முடியும். அது கூடவே கன்சியூமர் ப்ராடக்ட்டும் விற்க முடியும். கன்சியூமர் ப்ராடக்ட்னா என்ன, சோப்பு, சோப்பு தூள்,
ஃபேர் அண்ட் லவ்லி, இப்படி டெய்லி டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ். இது வந்து யாரு விற்பாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏஜென்ட்ஸ் விற்பாங்க. பாத்தீங்கன்னா இப்ப உங்க ஊர்ல ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு. இப்ப எல்லா பொருளும் அவங்க ஏஜென்சி மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க, ஹோல்சேல் ரேட்ல வாங்கியிருப்பாங்க. இப்ப அவங்க போய் லிஸ்டிங் பண்ணாங்கன்னா அவங்களால விலை கம்மியா கொடுக்க முடியும். இதுவே நீங்க சொந்தமா ஒரு பொருள் தயாரிக்கிறீங்க, சோப்பு தூள் ஃபெனாயில் மாதிரி ஐட்டம் எல்லாம் தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதையும் கூட நீங்க அதுல போட்டு வச்சு லிஸ்டிங் பண்ணி விற்க முடியும். அந்த அளவுக்கு வந்து அதுல வந்து பொட்டன்சியல் இருக்கு. ஆனா விக்குங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. நீங்க வித்தா கமிஷன் கொடுத்தா போதும், விக்கலைனா கமிஷன் கொடுக்க தேவையில்லை. இதுல இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா, அதாவது ஷிப்பிங் சார்ஜ் அப்படின்னு ஒரு சார்ஜ் வந்து அவங்க பண்றாங்க. வெளியே நீங்க கொரியர்ல அனுப்புனீங்கன்னா ஒரு கிலோக்கு 150 ரூபா அப்படின்னா, அமேசான் மூலமா அனுப்புனீங்கன்னா அவங்க ஒரு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க 60 ரூபா 70 ரூபா இப்படிதான் வரும் ஷிப்பிங் சார்ஜ். ஆனா இப்ப 60 ரூபா 70 ரூபா ஐட்டத்தை வந்து நம்ம வந்து இதுல போட்டு ஷிப்பிங்கோட விற்க முடியாது. ஏன்னா நம்ம ரேட்டே வந்து 60 ரூபா, லோ வெயிட் அப்படின்னா நம்ம தாராளமா விற்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கு, இப்ப வந்து அதோட விலை 60 ரூபா. நீங்க அதை சேல்ஸ் பண்ணும் போது இன்னொரு 30 ரூபா சேர்த்து 90 ரூபாய்க்கு விற்கலாம். இதே ஒரு கிலோ விக்கிறீங்க, அதோட விலையே 60 ரூபாதான் வச்சுக்கோங்க. இப்போ சோப்பு தூளே விக்கிறீங்க ஒரு கிலோ, ஒரு விலை அதோட விலையே 60 ரூபாதான் ஒரு கிலோ அப்படின்னு நீங்க சேல்ஸ் பண்றீங்க. அப்ப அதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் பாத்தீங்கன்னா இன்னொரு 60 ரூபா ஒரு 120 ரூபா டபுள் ஆயிரும். அப்ப மக்கள் வாங்க மாட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப இதே சோப்பு தூள் வந்து 200 ரூபான்னு வச்சுக்கோங்க, ஷிப்பிங் 60 ரூபா அப்படின்னா வாங்கிடுவாங்க ஒரு கிலோ. அது வந்து தரத்தை பொறுத்து பார்த்துதான் தேடிதான் வாங்குவாங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல போனீங்கன்னா சர்ஃபேஸ் கூட கிடைக்கும், நமக்கு எல்லா பொருளுமே கிடைக்கும், அது பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் யோசனை பண்ணி உங்க தயாரிப்புகளை நீங்க சந்தைப்படுத்த முடியும். அப்படி பண்ண முதல்ல என்ன பண்ணுனா, sellercentral.amazon.in நீங்க ஒண்ணும் இல்ல, செல்லின் அமேசான் அப்படின்னு நீங்க வந்து கூகுள் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த முகவரி காட்டும். அங்க போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும், உங்களுடைய நேம் அட்ரஸ் உங்களுடைய விவரம் பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சேல் பண்ணா மட்டும் கமிஷன் கொடுக்கணும், சேல் பண்ணலைன்னா கமிஷன் கொடுக்க தேவையில்லை. இதுல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அவங்களே இப்ப அமேசான்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அமேசானே உங்களுக்கு நிறைய வீடியோ மூலமா டுட்டோரியல் அனுப்புவாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நீங்க விக்கிறது, எப்படி நீங்க வந்து சேல் பண்றது, எப்படி நீங்க லிஸ்டிங் பண்றது, எப்படி வந்து ஒரு பொருள் டேமேஜ் ப்ராப்ளம் வந்தா அதை வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணி தர்றது, இப்படி எல்லாமே வந்து அமேசான் உங்களுக்கு வீடியோ டுட்டோரியல் மூலமா அனுப்பி அனுப்பி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அதை பார்த்து பழகி நீங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது, நம்ம யாரும் கத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களே நமக்கு கத்து கொடுத்துருவாங்க. இதுவும் போக ஒவ்வொரு ஊர்லயுமே அமேசானோட ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட் இருக்காங்க, அவங்களும் வந்து நம்ம யார் இருக்காங்க எந்த ஊர்லன்னு எனக்கு தெரியாது, அவங்க வந்து நமக்கு எல்லா ஃபார்மும் ஃபில்அப் பண்ணி நம்மள வந்து ஆட் பண்ணி விடுவாங்க. பட் அவங்களுக்கு நம்ம ஒரு ஃபீஸ் கொடுக்கணும், ஒரு 1000 1500 ஒரு ஃபீஸ் கொடுக்கணும். அதே போல அமேசானும் அவங்களுக்கு ஏதோ கமிஷன் கொடுக்குது. பட் அந்த மாதிரி வந்து எனக்கு யாரு இருக்காங்க எந்த ஊர்லங்கிறதெல்லாம் தெரியல, நீங்க வந்து கேட்டு பாருங்க, தெரிஞ்சா நீங்க அது மூலமா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வித்தீங்கன்னா மாசம் வந்து பல லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு பொட்டன்சியல் இருக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா பாத்தீங்கன்னா உங்க கையில இருக்கிற பொருள் தான் விக்கணும், அதுக்கப்புறம் வந்து யாருக்கு உடையாவது டைப் வச்சு விக்கலாம். ஆனா வெளியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை லிஸ்டிங் பண்ணிட்டு நீங்க வந்து விக்கிறக்குள்ள அந்த பொருள் வெளியே வந்து ஸ்டாக் இல்லாம போயிருச்சுன்னா மாட்டிக்குவீங்க, அதை பாத்துக்கோங்க. இனிஷியலா கொஞ்ச நாளைக்கு தான் கஷ்டமா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பேக் மட்டும் பண்ணி வச்சா போதும், அவங்களே அமேசான்காரங்களே உங்க வீடு தேடி வந்து அந்த பொருளை தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம கொண்டு போய் கொரியர்ல கொடுக்கற வேலை அந்த அலைச்சல் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து பேக்கிங் மட்டும் பண்ணி வைக்கணும். அமேசானுக்கு தனியா கவர் அட்டை போட்டு எல்லாமே இருக்கு. நீங்க செல்லர் ஆயிட்டீங்கன்னா அந்த லிங்க் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு, என்னன்னு சொல்லுவாங்க, இந்த லிங்க்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கீங்கன்னு. அமேசான் கவர் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், ஏன்னா அவங்க கவர்ல தான் போட்டு பேக் பண்ணும், அவங்க அட்டைப்பெட்டியில தான் போட்டு பேக் பண்ணும், எல்லா அட்டைப்பெட்டி சைஸும் வச்சிருப்பாங்க. சோ பேக்கிங் பத்தி பிரச்சனையே இல்ல, அவங்களுடைய இதை வச்சே நம்ம பேக் பண்ணிக்க முடியும். ஒரு சின்ன கரெக்டான ரேட்ல அது போட்டு வித்துட்டு இருப்பாங்க. அது நீங்க ஒரு டஜன் கவர் இந்த மாதிரி நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பேக் பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்கே வந்து எடுத்துட்டு போயிருவாங்கிற ஒரு விஷயம். நீங்க போக போக ஸ்டாக் எடுத்து வச்சு செய்யணும். நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் எங்க ஊர்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வந்து இந்த டாய்ஸ் ஐட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வீட்டுக்கு போனா அவ்வளோ டாய்ஸ், அது அவ்வளோ ஜாமானங்கள் இருக்கான். அப்ப அவங்க சொன்னாங்களாம், 5 லட்சம் ரூபாய்க்கு பொருள் இங்க இருக்குங்க, 5 லட்சம் ரூபாய் பொருள் நான் வாங்கி வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாராம்.
அதாவது நம்ம பொருள் வந்து தங்கி கூட போலாம் விற்காம, ஆனா வந்து மூணு இதுல லிஸ்டிங் பண்ணிருக்கப்போ எப்படி வித்து போயிரும்? நமக்கு கெட்டு போற பொருளா இருந்தாதான் பிரச்சனை, கெட்டு போகாத பொருளா இருந்தா எப்படி வச்சு லிஸ்ட் பண்ணிட முடியும்? இந்த மாதிரி மொபைல் கவர் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ட்ரெண்டியான கவர் எல்லாம் நம்ம ஒரு 10 கவர் கையில வாங்கி வச்சுட்டு அதெல்லாம் வந்து நம்ம லிஸ்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய பொருட்கள் அந்தந்த சீசன் தகுந்த மாதிரி நம்ம இதுல சேல்ஸ் பண்ண முடியும். அதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, என்னன்னா இந்த மாதிரி ஆல்கஹால் மாதிரி ஐட்டம், அதே போல பட்டாசு மாதிரி ஃபிளேமபிள் ஐட்டம் எல்லாம் விற்க கூடாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் இருக்கும், நம்ம போய் அதுல படிச்சு பார்த்தோம்னா புரியும். பட் இது வந்து இவ்வளவு ஈஸி தான், தாராளமா செய்யலாம். என்னுடைய பிரதரே இதை செஞ்சு நிறைய சம்பாதிச்சிருக்காரு. இப்பவுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஷாப் வச்சிருக்கிறாரு, அது இல்லாம கூடவே வந்து ஆடிட்டர் ஆபீஸும் வச்சிருக்கிறாரு. அது கூடவே அவர் கம்ப்யூட்டருடைய அக்சசரிஸ் எல்லாம் வந்து இதுல லிஸ்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலயும் கிடைக்காது, அதனால அவங்க அந்த ஷாப்பே வச்சிருக்கறதுனால, ஷோரூமே வச்சிருக்கிறதுனால இதுல லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இது யாரும் வந்து சொல்லி தர முடியாது, இதுதான் சொல்லி தரக்கூடிய விஷயம். நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணும், பட் இத ரெஜிஸ்டர் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் வேணும். ஒன்னு இங்கிலீஷ் நாலேஜ் வேணும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது இங்கிலீஷ் நாலேஜ்னா இங்கிலீஷ் பேசணும்னு அவசியம் இல்லை, ஆனா படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு திரும்ப பதில் கொடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும். இங்கிலீஷ் இல்லைனா ஏன் வந்து நடத்த முடியாது சொல்றேன்னா, உங்களுக்கு என்கொயரி எல்லாமே இங்கிலீஷ்ல தான் வரும், அதுல டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நீங்க இங்கிலீஷ்ல தான் டைப் பண்ணி ஆகணும். சில இதெல்லாம் உங்களே மாடல் கொடுத்துருப்பாங்க, இதை பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டெம்ப்ளேட் மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் உங்க என்கொயரி பதில் சொல்றதுக்கு இமெயில் வரும், அதுக்கு பதில் சொல்றதுக்கு அமேசான்ல இருந்து கால் பண்ணி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்றதுக்கு கண்டிப்பா இங்கிலீஷ் ஒரு 80% ஆகுது தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே போல இன்னொன்னு என்னன்னா, ஜிஎஸ்டி லைசன்ஸ் வேணும். ஜிஎஸ்டி லைசன்ஸா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல, அது 500 ரூபா செலவு இருந்தா ஜிஎஸ்டி லைசன்ஸ் ஒரே வாரத்துல நம்மளால எடுத்துட முடியும். அதுக்கு மாசம் மாசம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், அதுவுமே பாத்தீங்கன்னா இதுல வந்து நல்ல ப்ராஃபிட் வரும், அதனால அந்த செலவை பத்தி நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. நீங்க பிசினஸே பண்ணலைன்னா நீங்க ரிட்டர்ன் வந்து தாக்கல் செய்ய வேண்டாம், நில் ரிட்டர்ன் கொடுத்துட்டு போயிடலாம். நீங்க பிசினஸ் செய்யும் பட்சத்தில் மட்டும்தான் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டி இருக்கும், இல்லைன்னா நில் ரிட்டர்னுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதனால இதுல வந்து நிறைய சம்பாதிக்கிற பொட்டன்சியல் இருக்கு. நீங்க ஒரு குக்கிராமத்துல தான் இருக்கீங்க, நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குன்னா கூட பக்கத்துல உள்ள டவுன்ல போய் ஏதாவது ஒரு ரெண்டு பொருள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும்லாம் இல்ல, இப்ப ஒரு பொருள் 100 ரூபா, இப்ப மொபைல் பவுச்சே எடுத்துக்கோங்க 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹோல்சேலா நீங்க போய் ஒரு 10-20 வாங்குறீங்க, அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க தள்ளி கொடுப்பாங்க, நீங்க அதே 100 ரூபாய்க்கு விற்கலாம் அல்லது 120 ரூபா போட்டு விற்கலாம். எல்லா ஊர்லயும் அது கிடைக்காது இல்லையா, அதனால அவங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அதை நீங்க லிஸ்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா என்ன, ஒரு 2000-3000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இனிஷியலா ஒரு 2000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலே இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட முடியும். அதுல லாபம் வர வர நல்லா போக போக உங்களுக்கு வந்து நல்லா பிக்கப் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்திக்கலாம் அதுல சம்பாதிக்கிற காசு வச்சு. இதுல வந்து பெருசா ரிஸ்க் எல்லாம் எதுவும் கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கரெக்டா வந்து நீங்க வந்து சொன்னபடி நடக்கணும். அமேசானை பொறுத்த வரைக்கும், யாரை பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய நேம் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது. இபேவா இருந்ததுன்னா அவங்க வந்து எந்த மாதிரியான இதுனாக்கா, அவங்க வந்து உங்க பொருளை லிஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நீங்க கமிஷன் கொடுப்பீங்க, அது எவ்வளவு கமிஷன் இபே போனீங்கனாலே தெரியும். அந்த கமிஷனோட சேர்த்து விலை வச்சு வித்து போட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா அமேசான்ல அப்படி இல்லை, நீங்க ஒரு ரேட் பேஸ் ரேட் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து 100 ரேட் வச்சு வித்துக்குவாங்க, அதுதான். சோ நீங்க வந்து கரெக்டா பிசினஸ் பண்ணீங்கன்னா இதுலயே வந்து உங்களுக்கு வந்து உங்களோட லைவ்லிஹுட்டே ஏர்ன் பண்ணிட முடியும், அதாவது இதுலயே வந்து நீங்க வந்து உங்களுடைய வருமானம் ஃபுல்லாவே ஏர்ன் பண்ணிட முடியும். இன்னும் சொல்ல போனா இப்ப வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்க இல்லையா, வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து வீட்டுல வந்து மனைவி அல்லது வந்து வளர்ந்த பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அங்க இருந்து இயக்க முடியும், இங்க வந்து இவங்க சப்ளை பண்ற மாதிரி, அதாவது அங்க இருந்தே டைரக்ஷன் கொடுத்து இவங்களை வந்து இங்க ஏர்ன் பண்ண வைக்க முடியும். பொருள் வாங்குறது பேக் பண்றது இங்க. சப்போஸ் உங்களுக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் தெரியும், வீட்டுல யாருக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னா, நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா அங்க இருந்துட்டு இதை லாகின்ல போய் பதில் சொல்லி எல்லாம் பண்ணிட்டு வீட்டுல உள்ளவங்களை டைரக்ஷன் பண்ணி அதை பேக்கிங் பண்ணி எல்லாம் பண்ண வைக்க முடியும். சோ அப்படி வந்து ஒரு ஏர்னிங்ஸ் வந்து நல்ல நமக்குன்னு ஆரம்பத்துல மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பாட்டுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க, நம்ம பேக் பண்ணி வச்சுட்டே இருப்போம், எடுத்துட்டே போயிட்டே இருப்பாங்க, டெய்லி வருவாங்க எடுத்துட்டு போயிருவாங்க அவங்களே, அதாவது அவங்களோட ஏஜென்டே, அவங்களுக்கு ஷிப்பிங் சர்வீஸ் இருக்கு, அவங்களே வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. டெய்லி ஆர்டர் பார்க்கணும் பேக் பண்ணும் அனுப்பணும், டெய்லி ஆர்டர் பார்க்கணும் பேக் பண்ணும் அனுப்பணும், பணம் பாட்டுக்கு பணம், ஒரு வாரமா 10 நாளோ கணக்கு இருக்கு, அதுக்குள்ள நமக்கு பணம் வந்து சேர்ந்துரும். சோ இப்படிதான் நம்ம வந்து இதுல பிசினஸ் பண்ணும். இந்த ஜிஎஸ்டி இங்கிலீஷ் ரெண்டும் முக்கியமா இருக்கணும். இந்த நாலேஜ் ஓரளவுக்கு இருந்ததுன்னா தாராளமா நீங்க இந்த பிசினஸ் பண்ணலாம். ஜிஎஸ்டி லைசன்ஸ் வேணும்னா என் பிரதர் ஆடிட்டர் ஆபீஸ் வச்சிருக்காங்க, அவரோட இமெயில் ஐடி நான் கீழே கொடுக்கறேன், நீங்க வேணும்னா அவரை காண்டாக்ட் பண்ணுங்க, இல்ல நீங்க வேற உங்க ஊர்ல இருக்க ஆடிட்டர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி எடுக்கிறதுனால தாராளமா எடுத்துக்கோங்க.
இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா நான் நாளையிலிருந்து கிளாஸஸ் எடுக்கிறேன், ஆல்ரெடி 5-5 கிளாஸ் போயிருச்சு. நீங்க அதை அட்டன் பண்ணலைனாலும் பரவாயில்ல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பழச ரிவிஷன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா தான் ஸ்டார்ட் பண்றேன். அதனால அதை அட்டன் பண்ணாதவங்க கூட இதுல இருந்து நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால ஒரு 3 மாசத்திலே இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா ஆயிட முடியும். எந்த பிசினஸா இருந்தாலும் இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப முக்கியங்க. பட் 5 கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க கூட 6வதுலேருந்து என்டர் ஆயிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்லைன் பிசினஸ் அப்படின்னா இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆன்லைன் பிசினஸ்ல நல்ல ஷைன் பண்ணலாம். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சாணக்கியனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.